வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடப்பா, அதாவது இது வந்து ஒரு எக்ஸலன்ட் சைட் டிஷ். எதுக்குன்னா இட்லி தோசை நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் சைடெல்லாம் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஞ்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மலாக சொல்கிற பேர் வந்து கடப்பா, நாங்கள் சொல்கிற பேர் வந்து மஞ்சின். இப்போ அதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் அளவுக்கு. ஸோ அந்த 100 கிராமுக்கு தேவையான 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. தாளிப்பதற்கு ஒரு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக கிராம்பு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவிற்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த அளவுக்கு ஒரு பச்சை மிளகா, 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அது கூடவே 4 உடைச்ச முந்திரி வச்சுருக்கேன், 3 சின்ன ஸ்பூனால் 1 எலுமிச்சை சாறு, அப்படின்னா 1 டீஸ்பூன் கணக்கு வரும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நான் வந்து அந்த காய்கறிகளில் இந்த வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சுட்டு பருப்பை வந்து கொஞ்சம் மலர வேக வச்சுக்கோங்க, ரொம்ப குழைய விட வேண்டாம், ஒரு மலர வேக வச்சுட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து அந்த வாணலியில் தேவையான அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, நமக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு, பச்சை மிளகா தான் அதில் காரம். ஸோ நான் 1 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மிளகாவை முதல்ல இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வெளியில் இருக்கிற அந்த தோல் வந்து ஒயிட் ஆகும், அந்த மிளகா வந்து ஒயிட்டாக ஆகிற வரைக்கும். அதான் அதுக்கு வந்து வதங்கிட்டதாக கணக்கு, இதுதான் அது வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய், இந்த வதங்கின மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு, இது வந்து நமக்கு அரைக்கிறதுக்கான வீடு, அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த பச்சை மிளகா வந்து வதங்கிடுச்சு, இதை எடுத்து நான் வந்து தேங்காவோடு எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம், ஸோ அதனால் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பச்சை மிளகா, வதக்குன பச்சை மிளகா. அதே எண்ணெயிலேயே அந்த கிராம்பு பட்டை அதை போட்டுடலாம். போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுருங்க, உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். ஸோ இப்போ அந்த வெங்காயம் வதங்கி தக்காளி வதங்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளியையும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டேன், லைட்டாக கொஞ்சம் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மலர வெந்திருக்கு. மலர வெந்திருக்கு அப்படின்னா முழுசாக அதனுடைய இது போகாமல் லைட்டாக அப்படியே அந்த பருப்புனுடைய ஷேப்பு தெரியுது இல்லையா, அதுதான் மலர வெந்திருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த பருப்பை வந்து ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா குழஞ்சு ஒரு குழ குழன்னு இருக்கும் மஞ்சள், அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறது தான் டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த மஞ்சினோட நேரம் ஆக ஆக அந்த பாசி பருப்பு வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பருப்பை இதில் சேர்க்கறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அந்த பருப்பு கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் அந்த பருப்புக்கு வந்து என்ன பண்ணேன்னா 100 கிராம் எடுத்தேன் இல்லையா, 2 பங்கு தண்ணி 200 ml தண்ணி விட்டு 2 விசில் விட்டு நிறுத்திட்டேன். தானாகவே ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் தண்ணேன். இப்போ இந்த கலவை கூட இந்த பருப்பை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம் திக்னஸ்க்கு, அது நம்மளுடைய இஷ்டம்தான்.
ஸோ இப்போ இந்த கலவையை வந்து நல்லா கலந்து இதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கா, உப்பு சரியாக இருக்கா, காரம் வந்து நம்ம தேங்காயோடு தான் சேர்த்துருக்கோம், நல்லா சேர்த்ததுக்கப்புறம் தான் காரம் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொதிக்கும் பொழுது அரைச்ச விழுது சேர்க்கணும். ஆமாம், அந்த அரைச்ச விழுது தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு, அதை அரைச்ச விழுத சேர்க்கணும். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு, தேங்காய் போட்டாலும் திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு, டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்கும் அதுவும் திக்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கும் போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொதி வந்தாச்சு. இது கூட நம்ம வந்து இப்போது அரைச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு இதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் சேர்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம அந்த கூட்டுக்கெல்லாம் தேங்காய் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்த்து விடும் பொழுது அப்படியே ஓரம் அப்படியே மெதுவாக அப்படியே நுரக்கட்டிட்டு வரும். அப்படியே லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றோம், ஆறி போச்சு அப்படின்னா டேரெக்டாக சுட வைக்கிறதும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சுட வைக்கலாம். அந்த தேங்காய் நம்ம அரைச்சி விட்ருக்கோம் அப்படின்னா திருப்பி திருப்பி அதை சுட வைக்காமல் இருந்தால் தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை, தேங்காய் சேர்த்துட்டோம். திக்னஸ் வந்து நம்மளுடைய விருப்பம் தான், இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டிப்பட்டுக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ தேவைனாலும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் வாசனை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் பட்டை, கிராம்பும், சோம்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த வாசனையும் நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் லைட்டாக அப்படியே ஓரத்தில் லைட்டாக அப்படியே நுர கட்டியிருக்கு. இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியை தூவிடலாம். கொத்தமல்லி தூவி ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க, அடுப்பை நிறுத்திடலாம். ஏன்னா கொத்தமல்லியை தூவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, தேங்காயும் போட்டிருக்கோம். ஸோ வாசனை அப்போ தான் நல்லா கொத்தமல்லிக்கு வரும். இப்போ இதை நிறுத்தி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா, உடனே இல்லை, ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறம் கிடையாது, கொதிக்கும் போது நம்ம எலுமிச்சை சாறு விடக்கூடாது, அது ஒரு மாதிரி கசந்து போயிடும். ஸோ இது கொஞ்சம் அடுப்புலேருந்து நிறுத்தினதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து அந்த கொத்தமல்லி சாறை நீங்கள் அதில் வந்து சாரி அந்த எலுமிச்சை சாறை அதில் ஊற்றி இறக்கிடுங்க. எலுமிச்சை சாறு நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு புளிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் அது கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றிட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கடப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக ஒரு அந்த மசால் வாசனையோட அந்த கிராம்பு, பட்டை வாசனையோட அந்த பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான அந்த கடப்பா அல்லது மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபிஸ் இதே மாதிரியே பார்த்து வைக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம இதை கூட சேர்த்துடலாம், எலுமிச்சை சாறை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சிடலாம். ஸோ அருமையான இட்லி தோசைக்குரிய சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு, கடப்பா ரெடி ஆயிடுச்சு, மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.